அதிமுகவை தலைவர் மதுசூதனன் உடலுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் அஞ்சலி. மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் நல்லடக்கம் நடைபெற்றது. அதிமுக அவை தலைவராக இருந்தவர் மதுசூதனன். இவருக்கு வயது 81. இவர் தண்டையார்பேட்டை கோதண்டராமன் தெருவில் வசித்து வருகிறார். கடந்த 2 மாதங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். கடந்த மாதம் 19ஆம் தேதி அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது 2 சிறுநீரகங்களும் பழுதுபட்டதால் அவருக்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டது. அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் முன்னணி தலைவர்கள் அவரது உடல்நிலை குறித்து விசாரித்து வந்தனர். அவரது உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் காணப்பட்டிருந்தது. மீண்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு அவரது உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை அவர் மரணமடைந்தார் என அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. அவரது உடல் இன்று அதிகாலை 3:30 அளவில் தண்டையார்பேட்டை கொண்டுவரப்பட்டது. அங்கு தொண்டர்களும் அதிமுக தலைவர்களும் பல்வேறு கட்சியினரும் இறுதி மரியாதை செலுத்தினர். அவரது மறைவிற்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் அதிமுக கொடிகள் 3 நாட்களுக்கு அரை கம்பத்தில் பறக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவரது உடலுக்கு நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். அவருடன் தமிழக அமைச்சர்கள் பி கே சேகர்பாபு, மா சுப்பிரமணியனுடன் வந்தனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரிடம் அவரது மரணம் குறித்து விசாரித்தறிந்தார். அவரது குடும்பத்தினரிடம் மரணம் குறித்து விசாரித்தறிந்தார்.